மாங்காய் பத்திரி செய்ய போகிறேன். அது என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். தண்ணி கொதிக்குது, ஒரே ஒரு மிளகா பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுருங்க. போட்டுக்கிட்டு மாங்காயை அரிஞ்சி நைஸாக அரிஞ்சி இந்த மாதிரி வேக போடுங்க. அரிஞ்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன் வேகிறதுக்கு. மாங்காய், பச்சை மிளகா, உப்பு போட்டு வேகட்டும். வெந்த பிறகு தான் அப்புறம் போடணும் பாக்கி. மாங்காய் நல்லா கரைஞ்சி போச்சு பாருங்க. இந்த மாதிரி கரைஞ்சதும் வெல்லம், அதுக்கு தேவையானது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த வெல்லம். உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லாட்டி கம்மியாக போடலாம். பாருங்க வெல்லம் போட்டு அப்படியே கரையணும். கரைஞ்சிடுத்து. கரைஞ்சதும் தேங்காய் கொஞ்சமாக, வெறும் தேங்காய் பூ மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி இதில் விட்டு கலந்துட வேண்டியதுதான். உடனே சாப்பிட்றதுன்னா இது வச்சுக்கலாம், 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுன்னா தேங்காய் ஊட்டக்கூடாது. இந்த பாருங்க பொன் நிறமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் 100 பாத்திரத்தில். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம தாளிப்பு போட்டு சாப்பிட வேண்டியது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு.